நேத்து வந்து ரெண்டு பிள்ளைங்க வந்து கையெடுத்து பிச்சை கேட்டு பாளையங்கோட்டை மார்க் கட்டிக்கிட்ட காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காசு பார்க்கையில கலெக்டர் சார் பார்த்து வந்து இவங்கெல்லாம் பிச்சை எடுக்க கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாங்களான்னு சொல்லி அங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டா அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால எங்க பிள்ளை நாங்க இப்படிதான் பிச்சை எடுக்க முடியும். எங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் விட்டுடுங்க, சின்ன பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம் செய்யறோம், எங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள விட்டுருங்க, நாங்க மாலை போடணும் நாளைக்கு எப்படியாச்சும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப விடுறோமா அப்ப விடுறோமான்னு சொல்லி எல்லாம் கையெழுத்து வாங்கி விடவே இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் இங்க இந்த மகளிர் மன்றம் அந்த ஜெயிலுக்கிட்ட தான் உக்காந்து சாப்பிடவும் இல்லை செய்யவும் இல்லை, எப்படியாச்சும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் காலுக்கு விழுந்து எல்லாரும் காலில் தொட்டு கும்பிட்டு எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சுறான். கொஞ்சமாச்சு நன்றியே இல்லை. ஏன்னா நாங்க மனுஷனா இருந்தா தானே அவங்க நன்றி பார்ப்பாங்க. காலையில வந்து கலெக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதான் அவர்கிட்ட போய் எங்க பிள்ளைங்கள விட்டுருங்க, நாங்க மாலை போடணும், ஏன்னா எங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, எங்க பொழப்பு நாங்க பெரிய நாங்க படிக்கல செய்யல எங்க தொழிலெல்லாம் நாங்க விட முடியாது, எப்படியாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் பார்த்து சொல்லிட்டு போகலாம், எங்கள் பிள்ளைங்களை விட்டால் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம்.